வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டிகேடிகேஎல் டிப்ஸ் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உணவே மருந்து, அதாவது நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் வந்துட்டு நமது உடலுக்கு வந்து ஒரு மருந்தாக வேலை செய்து நமக்கு வேண்டிய ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. அந்த வகையில் நாம் சாப்பிடும் உணவின் அளவு குறைவாக இருந்தாலும் அது ஒரு சத்துள்ள உணவாக இருந்தால் அது மிக மிக ஒரு நன்மையை உடலுக்கு தரும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஒரு காலை சிற்றுண்டி, அதாவது பிரேக்ஃபாஸ்ட், ஒரு வெஜிடேரியன், நோ ஆயில் நோ பாயில்னு சொல்கிற மாதிரி எதையுமே குக் பண்ணாமல் இயற்கையாக நாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல சத்துள்ள, எளிமையாக செய்யக்கூடிய மிக அதிக சத்துள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்கள். மேலும் நியூ வியூவர்ஸ் வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய எல்லா ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இது மெயின் இன்கிரீடியன்ஸ் வந்துட்டு இதுதான், சிக் பீஸ் என்று சொல்லக்கூடிய இந்த கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை வந்து ஒரு நைட்டில் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சிடணும், ஒரு நைட் ஃபுல்லு வந்து ஊற வச்சிடணும், தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த சிக் பீஸில் வந்து ஏகப்பட்ட வந்து நியூட்ரியன் வேல்யூ இருக்குது, அதை நான் பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். முதல்ல இந்த எப்படி செய்யறது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த கொண்டக்கடலை, இந்த சிக் பீஸை வந்து நைட்டில் ஊற வச்சு எடுத்துக்கிறோம். அடுத்தது வந்து ஒரு சாப்ட் ஆனியன், இது வந்து குக்கும்பரு, அதாவது வெள்ளரிக்காய், ஆனியன், இது வந்துட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை, புதினா தலை, கொஞ்சம் வந்துட்டு தக்காளி, சாப்ட் தக்காளி, பெப்பரு, பிளஸ் வந்து இந்து உப்பு, இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ முதல்ல வந்து ஒரு பவுலில் வந்துட்டு நீங்கள் இந்த சிக் பீஸை போட்டுக்குங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் குக்கும்பர், சாப்ட் குக்கும்பர், ஆனியன், சாப்ட் ஆனியன், அடுத்தது வந்து டொமேட்டோ, சாப்ட் டொமேட்டோ, இதில் வந்து இந்த புதினாவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு புதினா போட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இதில் ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் பெப்பர். அடுத்தது வந்து இந்து உப்பு, ஹிமாலயன் சால்ட் என்று சொல்லக்கூடிய இந்த இந்து உப்பு, மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த கொத்தமல்லி தலை எடுத்துட்டு ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் வந்தோம், மேலே கொஞ்சமாக போட்டு கார்னிஷ் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தலையும் நீங்கள் போட்டு முதலே மிக்ஸ் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கலாம், அல்லது நீங்கள் இந்த லாஸ்டில் வந்து ஒரு கார்னிஷ் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இதுதான் உங்களுடைய ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட். இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் சிக் பீஸ். இந்த சிக் பீஸினுடைய கொண்டைக்கடலை தான் வந்து இது இதனுடைய மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது கூட நம்ம வேல்யூ ஆடட் வந்துட்டு நம்ம அதிகமான ஒரு சத்துள்ள பொருட்களை வந்துட்டு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனியனுடைய சத்துக்கள் என்ன, டமேட்டோனுடைய சத்துக்கள் என்ன, லெமனில் விட்டமின் சியினுடைய அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இதுதான் வந்து ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ எக்ஸலண்ட், இந்த சுவை வந்து ரொம்ப ஒரு அருமையான சுவையை தரக்கூடியதான் வந்து இது காலை உணவு. ஸோ இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன் வேல்யூ வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்பீஸ் வந்துட்டு கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். அதுக்கு தான் வந்து விநாயகர் சதுர்த்தி மற்றும் நம்மளுடைய இந்துக்களின் வந்து நிறைய பண்டிகைகளில் வந்து இந்த சிக்பீஸ், இந்த கொண்டக்கடலையை வந்து சுண்டலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதனுடைய சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரிச் இன் டயட்ரி ஃபைபர், மிகப்பெரிய ஒரு நல்ல நார்ச்சத்தை கொடுக்கக்கூடியதான் வந்து இந்த சுண்டலாகும். ஸோ இதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பசி எடுக்கிறது, அதாவது முழுமையான திருப்தி ஏற்படும். அடுத்த பசி எடுக்கிறதுக்கு வந்து அதிகமான டைம் எடுக்கும், அதனால வந்து அடுத்த உணவை எடுக்கக்கூடிய நேரம் தள்ளி போகுது. அந்த நேரம் தள்ளி போகிறதுனால் அடுத்த உணவை எடுக்கக்கூடிய குவான்டிட்டி, அளவும் வந்து கம்மியாகுது. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் கம்மியாக சாப்பிடும் பொழுது உங்களுடைய உடல் எடை வந்துட்டு குறைகிறது. இதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு உதவியை செய்கிறது தான் வந்து இந்த சிக்பீஸ் ஆகும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிச் இன் அயன்,
ரிச் இன் கால்சியம், ரிச் இன் பொட்டாசியம் அண்ட் மேக்னீசியம். விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா B6 அதிகமாக இருக்குது மற்றும் விட்டமின் ஏ இருக்குது. இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மேக்னீசியம் அதிகமாக இருக்கிறதா நம்மளுடைய இதயத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை தருகிறது. இதயம் வந்துட்டு நல்லா இருக்கும், உங்களுடைய பிபி வந்துட்டு ரொம்ப அருமையான ஒரு கரெக்டான லெவலில் இருக்கும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ், அட்டாக் வர்றதோ அல்லது இதயம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஒரு தீர்வாக இருக்கும். ஃபைபர் அதிகமாக இருக்குது, புரோட்டீன் புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்கிறது. குழந்தைகளுக்கெல்லாம் வந்து காலையில் இந்த கொண்டைக்கடலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சலாடு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு நாளெல்லாம் வேண்டிய அளவு சத்துக்கள் எல்லா சத்துமே வந்து அவங்களுக்கு கிடைச்சிடும். லெமன் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் வந்து அதிகமாக இருக்கும். இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு நன்மைகளை கொண்டது தான் வந்து எளிமையாக ரொம்ப, அதாவது எந்த கேஸ் இல்லாமல், பாயில் இல்லாமல், ஆயில் இல்லாமல், நாம் சமைக்காமல் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ஆகும். இதனுடைய சத்துக்கள்லாம் வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்களும் இதை செய்து இதை வந்து உணவை வந்து சாப்பிட்டு அதன் அனுபவத்தை வந்து கண்டிப்பாக வந்து என்னுடைய கமெண்ட்ல வந்து பகிருங்கள். இந்த சுண்டக்கடலை வந்து உங்க நீங்க இருக்கிற எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடியதுதான். ஒருவேளை கிடைக்கல அப்படின்னீங்கன்னா இதனுடைய லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன். அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி உங்களுக்கு amazon.com இருந்து இந்த சுண்டக்கடலை வந்து நீங்க வாங்கினீங்கனாலும் எனக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்க ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்டை எடுத்து ஆரோக்கியமாக வாழுங்கள் என்று கூறி, இந்த பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மேலும் இது உங்களை சார்ந்தவர்களுக்கும் பலன் தரும் என்று நீங்கள் நினைத்தால் இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது உங்கள் டிகே.